இன்றைக்கி நம்ம சாத்துக்குடி ஜூஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். இது ரொம்ப குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஜூஸ், ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். இதை குடித்தா சம்மரில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு குடித்தோம் அப்படின்னா நல்லா நம்ம பாடி வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும், நிறைய தண்ணி சத்தோடு இருக்கும் நம்ம உடம்பு. இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 4 சாத்துக்குடி, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் இல்லிருந்து கொஞ்சம் கூடுதலாக உப்பு, எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாத்துக்குடியை வந்து இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக லெமன் புளியறதுலேயே வச்சு கூட புளியலாம், இல்லை ஆரஞ்சு ஜூஸ் எடுக்கிறதுலேருந்தும் நம்ம ஜூஸ் புளிஞ்சிக்கலாம். புளிஞ்சிட்டு அதில் வந்து நம்ம சர்க்கரை உப்பு போட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா குடித்தோன்னே ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். உங்களுக்கு சர்க்கரை டேஸ்ட் மட்டும் தான் பிடிக்கணும் அது மட்டும் போட்டுக்கலாம், இல்லை உப்பு டேஸ்ட் தான் பிடிக்கணும் அது மட்டும் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெல்லம் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். நான் இதில் நாட்டு சர்க்கரை எதுனாலும் சேர்த்துக்கலாம், நான் இதில் வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லத்தை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சு அதை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இப்போ சாத்துக்குடி ஜூஸ் ரெடி ஆயிரும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.